தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு வியாபாரிகளுக்கான லைசன்ஸை எப்படி ஆன்லைனில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிறு குறு வியாபாரிகள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இலவசமாக எடுக்கலாம். இதுவே நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிறு குறு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான லைசன்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லோன் வாங்க போனாலோ இல்லை மற்ற ஏதாவது பெனிஃபிட்ஸ், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வேணுனாலோ கண்டிப்பாக இந்த லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த லைசன்ஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லைசன்ஸ்க்கு நிறைய பேர் இருந்துச்சுங்க. அதாவது எஸ்எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அடுத்து எம்எஸ்எம்இ லைசன்ஸ் அப்படின்னு மாற்றியிருந்தாங்க, இடையில இதுக்கு பேர் உத்யோக் ஆதார் அப்படின்னு வச்சுருந்தாங்க, தற்பொழுது இதோட பேரை வந்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ உத்யோக் ஆதார் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் லிங்க் பண்ணிக்கலாங்க. அது எப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுதாங்க அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு வரதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், எம்எஸ்எம்இ உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குங்க. இதில் பாருங்கள், வெல்கம் டு ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு இருக்கா. இது வந்து யாருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் உத்யோக் ஆதார் எடுக்கல, முதல் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை ஆல்ரெடி உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நேம் ஆஃப் என்டர்பிரனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ பேரை கொடுத்ததுக்கப்புறமா வேலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்கள் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பான் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கும், இது வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து ஹிந்து யுனைடெட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஹிந்து ஃபேமிலி யுனிடிவைடாக உட்காந்து ஃபேமிலியாக பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் அப்படின்னா அது நீங்கள் இது கொடுத்துக்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்னும், கோஆப்ரேட்டிவில் பண்ணுறவங்க கோஆப்ரேட்டிவ்னும், பப்ளிக் அல்லது ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் அல்லது ப்ரைவேட் லிமிட்டடாகவும், சொசைட்டி மூலமாக பண்ணுறீங்கன்னா சொசைட்டி இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுறவங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்ரி அப்படின்றதே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பான் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய பான் நம்பரை கொடுத்து வேலிடேட் பண்ணுங்கள். ஸோ பான் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பான் வேலிடேட் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட பான் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ரீ பான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ண 1 மணி நேரத்தில் உங்களுக்கான பான் நம்பர் அலாட் ஆகிடும். ஸோ ஒருவேளை அப்படி அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே லிங்க் தரேன், அந்த பான் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு கூட வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஹாவ் யூ ஃபைல்ட் ஐடி ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து யாருன்னா ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு. ஸோ ஐடி ஃபைல் பண்ணி தான் எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துருங்க. சில பேருக்கு இது வரவே வராது, ஏன்னா உங்களுடைய பான் கார்டில் எந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படின்னா அது வராது. அடுத்து பாருங்கள், டூ யூ ஹாவ் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி வச்சிருக்கிறவங்க எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுடைய என்டர்பிரனர் நேம் வந்திருக்கும், இதை ஒன்று நீங்கள் மாற்ற முடியாத ஆதாரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பருக்கு அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், கேட்டகரிசேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் எம்எஸ்எம்இ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறது தான், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஷேர் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 51% எஸ்சிஎஸ்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லோன் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அடுத்து சோஷியல் கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு, ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், ஸ்பெஷலி ஏபிள்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருப்பாங்க இல்லையா, உடல் ஊனமுற்றோர் அவங்க கொடுக்க வேண்டியது. ஒருவேளை நீங்கள் உடல் ஊனமுற்றோராக இருந்தால் கொடுங்க, இல்லைனா அப்படியே விட்டுறலாம். நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருங்க.
அடுத்து நேம் ஆஃப் த என்டர்பிரைசஸ், உங்களுடைய என்டர்பிரைஸ் இது கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கம்பெனியோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து உங்களுடைய பிளான்ட் அல்லது யூனிட் நேம் கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் இருக்குது இல்லை தனியாக யூனிட் இருக்குது அப்படின்னா அதோட நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எங்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா உங்கள் கடனையுமே நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுடைய யூனிட்டோட நேமை கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து ஆட் ஆகிடுங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஆஃப் த பிளான்ட் அண்ட் யூனிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் யூனிட்டோட நேமை சூஸ் பண்ணிவிட்டு அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்க. ஸோ பாருங்கள் உங்களுடைய ஸ்டோர் அல்லது பிளான்ட்டோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பில்டிங்கோட நேம், ஏதாவது பில்டிங்க்கு நேம் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கோட நேமு. அடுத்து அந்த வில்லேஜ், எந்த வில்லேஜில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, டவுனில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பிளாக், பிளாக்கோட டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க இல்லைனா விட்டுறலாம். அடுத்து அந்த ரோடு, அந்த தெருவோட பேர், அடுத்து எந்த சிட்டி, அதோட பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி பேசிக் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த பேசிக் அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து ஆட் யூனிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் யூனிட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களுடைய கடை அட்ரஸை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட நிறைய யூனிட்ஸ் இருக்குது, அதாவது நான் 2-3 யூனிட் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆட் மோர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டும் எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு கடை தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு அட்ரஸை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க, அதே அட்ரஸை திருப்பியும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரீவியஸ் இஎம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை எஸ்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். இதெல்லாம் நான் என்டர் பண்ணதே இல்லை ப்ரோ, இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வரேன் அப்படின்னா இந்த நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய கடையோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கடை என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்கள் கடையை நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதோட டேட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்கள் கடையை ரிஜிஸ்டர் பண்ணது ஞாபகமே இல்லை அப்படின்னா நீங்கள் தோராயமாக ஏதாவது ஒரு டேட் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் வெதர் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் கமன்ஸ்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட், எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தால் ஏதாவது ஒரு டேட் கொடுத்துக்கோங்க, இல்லை தெரியலன்னா தோராயமாக ஏதாவது ஒரு டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல, நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த வெதர் ப்ரொடக்ஷன் ஆர் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ்ன்ற இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை இதில் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேங்க்கோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் நேமு, பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் த யூனிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்க போகிறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா இல்லை சர்வீஸ் ரிலேட்டட் யூனிட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ உற்பத்தி பண்ணுறவங்களாம் மேனுஃபேக்சரிங்கும், சர்வீஸ் பண்ணுறவங்களாம் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி பேசிக்காக பொருள் விற்கிற வியாபாரம் பார்க்குறீங்களாலே சர்வீஸ் அப்படி தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து மேஜர் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த மேஜர் ஆக்டிவிட்டி இந்த யூனிட்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணல, நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதை மட்டும்தான் செய்கிறேன், நான் வந்து பொருட்கள் தான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் ட்ரேடிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் சர்ச் என்ஐசி கோடின் லெஸ்ஸர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வரும், அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், ஸ்டோர் ரிலேட்டடாக வந்திருக்கும் பாருங்கள், ரீட்டெயில் ஸ்டோரு அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரோட நேம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வருங்க, நீங்கள் அதை வச்சு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கான NC2 டிஜிட் கோடு, NC4 டிஜிட் கோடு, NC5 டிஜிட் கோடு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஒரு வேலை யாருமே வேலைக்கு இல்லை, நான் ஒரு ஆள் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா மேல் அப்படின்றதுல மட்டும் ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு வேலை நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா ஃபீமேலில் மட்டும் ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேல் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க, ஃபீமேல் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய WD வேல்யூ கேட்டிருப்பாங்க. அதாவது ரைட் அண்ட் டவுன் வேல்யூங்க. உங்க நீங்கள் எவ்வளோ வந்து இந்த ப்ராசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஷாப்புக்கு நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுங்க, எதுவும் தப்பாக கொடுத்துடாதீங்க. எதை தப்பாக கொடுத்துடாதீங்க, ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடாதீங்க. அதை நீங்கள் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுடைய நெட் டேர்ன் ஓவர் வந்துடும், நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் காஸ்ட் ஆஃப் பொலியூஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, அப்படின்னா அப்படியே விட்டுலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டேர்ன் ஓவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது 2020-21 உங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய டேர்ன் ஓவரை எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டேர்ன் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஜெம் போர்ட்டல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்டோட இ மார்க்கெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் அதே மாதிரியே டிஆர்டிஎஸ் போர்ட்டலு, நேஷனல் கெரியர் சர்வீஸில் ஏதாச்சும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் கெரியர் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தேவையானவங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்களை ஜாபுக்கு எடுத்துக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குறதா இருந்தால் எஸ் கொடுங்க, நோ கொடுக்குறதா இருந்தால் நோ கொடுத்துட்டு சப்மிட் அண்டு கெட் ஃபைனல் ஓடிபி அப்படின்னு வந்துடும். இதை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி அகேன் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்மிட் அண்டு கெட் ஃபைனல் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள் ஆர் யூ என்டர்டு கரெக்ட் டேட்டா, ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு லோட் ஆயிருந்ததுக்கப்புறமா ஒரு ஓடிபி கோட் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல்லையும் ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால்லையும் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இதில் கேபிட்டலில் தான் வருது, ஸ்மாலில் வந்துச்சுன்னா ஸ்மாலில் என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸில் எங்கேயாவது நீங்கள் கேப் விட்டுருந்தீங்க, ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா சப்மிட் ஆகாதுங்க. அந்த இடத்துலலாம் ஜீரோ போட்டு விட்ருங்க. இப்போ அதர்ஸ் ஒர்க் பண்ணல அதில் ஜீரோ போட்டுருங்க. நடுவில் எந்த இப்போ அமௌண்ட்டு நீங்கள் இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா இதுலேயும் ஜீரோ போட்டுருங்க. எக்ஸ்பெக்டட் டேர்ன் ஓவர்லேயும் ஜீரோ போட்டுருங்க. எல்லாத்துலையும் ஜீரோ போட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அகெயின் நீங்கள் கரெக்ட் டேட்டா தான் என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுடைய உத்யம் டிஎன் நம்பரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்து வேலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் அண்ட் வெரிஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் உத்யம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. இதில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த உத்யம் சர்டிஃபிகேட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை உங்களுடைய ஷாப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையும் அப்டேட் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு போயிட்டு இந்த இடத்துல அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அப்டேட் அல்லது கேன்சல் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேன்சலோ பண்ணிக்கலாம். ஒரு லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க மாதிரி ஆளுங்க போய் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் அகெயின் கேன்சலும் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷாப் நேம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.